உலகத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியோடு இணைந்திருப்பது என்பது மிகுந்த சந்தோஷம். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த அண்டமான் நிக்கோபார் தீவுகளிலே ஊழியத்தை செய்யும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையிலே எனக்கு 3 பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு இந்த இடத்துல ஊழியத்தை செய்யும்படியாகவும் பலவிதமான கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையில 5 ஆண்டுகள்ல எந்த பெரிய பாதிப்பும் இல்லாதபடி கர்த்தர் என்னையும் என்னுடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசிர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து என்னுடைய ஊழியத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய திருச்சபைக்காகவும் நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த நாள் என்னுடைய தியானத்திற்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக 1 நிமிஷம் தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்து நாம் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் ஆரம்ப வேலைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எங்களுடைய ஆயுஷ் நாளில் ஒரு ஓய்வு நாளை கூட்டி கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி ராஜா. இந்த நாள் என்னுடைய தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வெறுமையோடு வந்திருக்கிறோம். திரளான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யும். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய நாமம் மாத்திரமே இந்த இடத்துல மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்துல சிவங்கிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மாதத்தினுடைய முதல் தேதி ஒவ்வொரு நாளும் என்னுடைய பழைய திருச்சபையை சார்ந்த ஒரு நபர் என்ன செய்வார் என்றால், நான் ஒசூர் பகுதியில 8 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். ஒரு திருச்சபையில அனந்தாசிரம் என்ற ஒரு திருச்சபை, அது குழந்தைகள் அதாவது அனாதை குழந்தைகள் இருக்கக்கூடிய இல்லமும் மருத்துவமனையும் ஒரு திருச்சபையும் இருக்கிறது. அந்த வளாகத்திற்குள்ளாக நான் ஊழியம் செய்தேன். அப்படி ஊழியம் செய்யும் பொழுது ஒரு நபர், அதுக்கு முன்பாக இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன், ரொம்ப அழகாக பாடல் கூட்டத்தை எடுத்து பாடினீர்கள். பாரிஸ் திருச்சபை என்ற மாத்திரத்துல சரி ஆங்கிலத்துல பாடல்கள் எல்லாம் போகும், அதை தமிழ்ல பாடுவீங்க அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, தமிழ்லயே போட்டு தமிழ்லயே பாடினீங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல நான் போயிருக்கேன், தமிழ் பாடலை ஆங்கிலத்துல அந்த ஸ்கிரிப்ட் போட்டு பாடுறதை நான் பாத்திருக்கேன். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாடலை பாடி ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிப்பாங்க. சரி, அப்படிப்பட்ட சமயத்துல நான் ஒவ்வொரு மாதமும் அந்த திருச்சபையில் ஒரு நபர் என்ன செய்வார் என்றால், காலையில 6 மணிக்கு 7 மணிக்கு எனக்கு போன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நபர் என்ன நினைச்சு எனக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறாரு அப்படின்னு நினைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு போதகர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப திருப்திகரமான காரியம் இதுதான். ஒரு விசுவாசி வந்து ஒரு போதகரை பார்த்து, பாஸ்டர் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் என்பது ரொம்ப ஆறுதலாக இருக்கும். எனவே நமக்காக ஒருவர் நம்முடைய பெயரை சொல்லி, நம்முடைய குடும்பத்தை சொல்லி, நம்முடைய சூழலையை அறிந்து நமக்காக செபிக்கிறாரே ஒருவர் அப்படின் பொழுது ரொம்ப மன திருப்தியாகவும் சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்துக்கு பிரியமான பிள்ளை, இந்த நாளிலே இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே நீங்கள் எந்த பகுதியில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சூழலில் நீங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் சிறுவராய் இருந்தாலும் சரி, வாலிபராய் இருந்தாலும் சரி, வயதானவர்களாய் இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களுக்காக செபிக்க ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை உங்கள் மனைவி உங்களுடைய பெயரை சொல்லி செபிக்க மறந்திருக்கலாம், உங்களுடைய கணவர் உங்களுடைய பெயரை சொல்லி ஜெபிக்க மறந்திருக்கலாம், உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுக்காக செபிக்க மறந்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க மறந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்காக ஒருவர் ஜெபிக்க இருக்கிறார். உங்களுடைய பெயரை சொல்லி, உங்களுடைய பலவீனங்களை சொல்லி, உங்களுடைய குறைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார். எனவே நாம் எதை குறித்தோ கவலைப்பட தேவை. இன்றைக்கு யார் அவர் என்ன காரியத்திற்காக ஜெபிக்க இருக்கிறார் என்பதை மாத்திரம் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் 17 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் 17 அதிகாரம் 1 வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, கிறிஸ்து இயேசு
தன்னுடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து. 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். 9வது வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். யார் சொல்றார்? கிறிஸ்து இயேசு சொல்கிறார், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய ஒரு அற்புதமான ஜெபம். வேதத்துல அநேக ஜெபங்களை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த யோவான் 17வது அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம், ஒரு அருமையான அதிகாரம். கிறிஸ்து இயேசுவனுடைய ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். அதுவும் அவர் மறிப்பதற்கு முன்பான ஒரு ஜெபம். இந்த ஜெபம் நீங்க ஒருவேளை இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடும் இல்லை நாளைக்கோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுவதையும் வாசிங்க. ரொம்ப அற்புதமான ஜெபம். அநேக ஜெபங்களை நீங்க பார்த்திருக்கலாம் வேதாகமத்திலேயோ இல்ல மற்றவர்களிடம் மூலமாகவும். ஆனால் இது கிறிஸ்து இயேசுவனுடைய ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். இயேசுபிகளை சொன்னுக்கொண்டு தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறார்? 9வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்களும் நானும் யாரு? கிறிஸ்து இயேசுவுக்காக கொடுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு கிறிஸ்து இயேசு நமக்காக வேண்டிக் கொண்டார். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். யாருக்காக? நீர் எனக்கு தந்தவர்களுக்காக. பிதாவை நோக்கி சொல்லுகிறார், நீர் யாரை தந்தீரோ. இன்றைக்கு இந்த இடத்துல ஜூம்ல உட்கார்ந்து இருக்கிறோம், இல்ல பாரிஸ் திருச்சபையை சார்ந்த பிள்ளைகள், ஏதோ ஒரு விபத்தாக நாம் வந்து உட்காரல. கிறிஸ்து இயேசுவானவர் தேவன் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அவருக்கு சொந்தமானவர்கள். நான் பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்டவர்கள். எனவே இன்றைக்கு ஒருவேளை உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்க மறந்தாலும், நம்முடைய தாய் தகப்பன் நமக்காக ஜெபிக்க மறந்தாலும், நம்முடைய பிள்ளைகள் நமக்காக ஜெபிக்க மறந்தாலும், நம்முடைய உறவினர்கள் நமக்காக ஜெபிக்க மறந்தாலும், நம்முடைய திருச்சபையினுடைய போதகர் நமக்காக நம்முடைய பெயரை சொல்லி ஜெபிக்க மறந்தாலும், கிறிஸ்து இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறார். ஒருவேளை பாஸ்டர் யோவானுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகலாம். ஏன்னா நானும் ஒரு பாவி. ஒருவேளை இந்த பாவியினுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகலாம். நீங்கள் அது மேல ஒரு சந்தேகம் வரலாம், பாஸ்டர் ஜெபமன்னார் எனக்காக ஒருவேளை இதை கேட்கப்படுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் கிறிஸ்துவனுடைய ஜெபம் கேட்கப்படும். ஏனென்றால் அவர் பிதாவோடு நெருங்கியவர். அவரிடத்துல எந்த பாவமும் இல்லை. அவருடைய ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். எனவே கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறார். இந்த நாளிலே எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம், எவ்வளவு ஒரு மன திருப்தியான காரியம். என்னுடைய பெயரை மற்றவர்கள் மறந்தாலும் கிறிஸ்து இயேசுவனுடைய உதடுகளில் என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறதே. கிறிஸ்து இயேசுவனுடைய உதடுகளில் எனக்காக என்னுடைய குறையை சொல்லி ஜெபிக்கிறாரே. எவ்வளவு ஆசீர்வாதம். இன்றைக்கு 5 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எதற்காக அவர் நமக்காக ஜெபிக்கிறார், எதற்கெல்லாம் அவர் ஜெபிக்க இருக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானித்து நாம் கடந்து செல்வோம். 5 அதிகாரம் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் கிறிஸ்துவனுடைய ஜெபத்தில் நான் 5 காரியத்தை மாத்திரம் இந்த நாளில் உங்களோடு தியானித்து நான் கடந்து செல்லுங்கள். முதல் காரியம் 13வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார் பிதாவை நோக்கி, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நிறைவான சந்தோஷத்தை கர்த்தாவே தாரும் சுவாமி என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து இயேசு பிதாவினிடத்தில் ஜெபித்தார். முதல் காரியம், இன்றைக்கு நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க அநேக காரியங்கள் இருக்கிறது. அநேக காரியங்கள் இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய சந்தோஷத்தை
கெடுத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், எத்தனை குடும்பங்களில் எத்தனை தனிப்பட்ட நபர்களில் முழுமையான சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களில் நாம் சந்தோஷத்தை இழந்திருக்கிறோமே. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகள், 2019ல் இருந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் உலகத்தினுடைய பல நாடுகளில் பல பகுதிகளில் பலர் தங்களுடைய சந்தோஷத்தை இழந்தார்கள். ஒரு சிலவர்கள் சந்தோஷம் போவதற்கான காரணம் தங்களுடைய தொழிலை இழந்தார்கள், வருமானம் போச்சு. இந்த COVID-19 எத்தனையோ பேர்கள் தங்களுடைய தொழிலை இழந்தார்கள், வேலையை இழந்தார்கள், வருமானம் போச்சு. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தங்களுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவதென்றே தெரியவில்லை. அநேகர் தங்களுடைய சொந்த பந்தங்களை இழந்தார்கள், உறவினர்களை இழந்தார்கள், சந்தோஷத்தை இழந்து போனோம். தங்களுடைய வியாபாரத்தை இழந்தார்கள், படிப்பை இழந்தார்கள். இப்படி அநேகருடைய சந்தோஷம் கெட்டு போனது. கிறிஸ்து இயேசு இவைகள் எல்லாம் இந்த உலகத்துல சந்தோஷத்தை இழக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது என்பதை கிறிஸ்து அறிந்ததுனால 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நானும் சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனிடத்துல கிறிஸ்து இயேசு ஜெபித்தார், என்னுடைய பிள்ளைகள் நிறைவாய் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய சந்தோஷ குறைவுக்கு காரணமாய் இருக்கும் என்றால், இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய சந்தோஷ குறைபாடுக்கு காரணமாய் இருக்கும் என்றால், அதை போக்குவதற்காக மீண்டுமாய் அவருடைய சந்தோஷத்தை நாம் நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்காக கிறிஸ்து இயேசு இன்றைக்கு ஜெபித்திருக்கிறார் உங்களுக்காகவும் எனக்காகவும். இழந்து போன சந்தோஷத்தை நாம் மீண்டும் பெறுவோம். ஏனென்றால் நீங்களும் நானும் சந்தோஷமாய் இருக்க கிறிஸ்து இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜெபித்திருக்கிறார். என்ன ஒரு ஆசீர்வாதம், என்ன ஒரு அற்புதமான காரியம். 2வது காரியம், கிறிஸ்து இயேசு எதற்காக ஜெபித்தார். 15வது வசனம், 15வது வசனம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். கிறிஸ்து இயேசு ரொம்ப தெளிவாக ஜெபிக்கிறார், சொல்றாரு, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து இயேசு ஜெபிக்கக்கூடிய 2வது காரணம் என்ன என்றால், 2வது காரியம் எதற்காக அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறார் என்றால், நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் சொல்றாரு, ஏனென்றால் இந்த உலகத்துல தீமைகள் உண்டு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீர் அவர்களை உலகத்தில் எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். இந்த உலகத்தை விட்டு இந்த தீமையில உலகம் நிறைந்திருக்கிறது, உலகம் முழுவதும் தீமை நிறைந்திருக்கிறது, அதனால இந்த உலகத்தை விட்டே எடுத்து விடும் அப்படின்னு நான் சொல்லல சுவாமி. நீர் அவர்களை தீமை என்று காத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்துல தீமைகள் இருக்கிறது, ஆனால் இதிலிருந்து காக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ இந்த உலகத்து இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், ஒரு செய்தித்தாளை பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியில செய்தியை பார்த்தாலும் சரி, மனசுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய செய்தி எவ்வளவு செய்திகள் இருக்கிறது. நீங்க தொலைக்காட்சியை பார்த்தாலும் சரி, இல்ல செய்தித்தாள படிச்சாலும் சரி, 90% மேலான செய்திகள் நம்முடைய மனசுக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய செய்திகள் தான் இருக்கிறது. கிறிஸ்து இயேசு இன்றைக்கு ஜெபமானார், நமக்காக என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல தீமை நிறைந்த இந்த உலகத்துல இருக்கிறார்கள், அவர்கள் தீமை என்று காக்கும்படி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று ஜெபித்தார். இன்னைக்கு உலகத்துல தீமை நிறைந்த ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான தீமைகள் இருக்கிறது. ஒன்று, நம்மை பாதிக்கக்கூடிய தீமைகள், வியாதி என்ற ஒரு தீமை நம்மை பாதிக்கிறது, விபத்துகள் இருக்கிறது, பண கஷ்டங்கள் இருக்கிறது, பலவிதமான தீமைகள் என்ன செய்கிறது இருக்கிறது.
இன்னும் சொல்ல போனா உலகத்துல அநேக விதமான சோதனைகள் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகுந்த கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லாவித சோதனையிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் வீட்டை விட்டு அவர்கள் வெளியே போனாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, அநேக தீமைகள் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சாதாரண ஒரு சின்ன செல்போன் போதும், நம்ம எந்த இடத்துல அடைச்சு வச்சாலும் சரி நம்முடைய பிள்ளைகளை, சாதாரண அந்த சின்ன ஒரு செல்போன் அவங்களுடைய வாழ்க்கையே மாத்திரும். ஒரு சின்ன டெலிவிஷன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையே மாற்றிடும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அருமையான தொலைக்காட்சி, டிவி, டெலிவிஷன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையே மாத்திரும். ஒரு காலத்துல சின்னோண்டு இருந்துச்சு தொலைக்காட்சி, சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இன்னைக்கு அந்த டெலிஃபோன் அந்த இன்னைக்கு ஒரு ஒரு சில வீட்டுகள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த டிவி மேல படுத்துக்கலாம், பெட் அளவுக்கு இருக்கு, பெருசா, அவ்வளோ பெரிய டிவி. நீங்க பாம்பே எல்லாம் போயிருக்கீங்களா எனக்கு தெரியாது. பாம்பேல எல்லாம் ஒரு சில இடங்கள், பாம்பேல தாராவி இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்லம் ஏரியா, சின்ன சின்னதா இருக்கும். வீடு பாத்தீங்கன்னா 10x10 தான் இருக்கும். வீடு சின்ன வீடா இருக்கும், 10x10 அந்த சைஸ்க்குள்ளதான் இருக்கும். அதுலயே ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு பாத்ரூம் இருக்கும், எல்லாமே சின்ன சின்னதா இருக்கும். ஆனா டிவி மாத்திரம் படுக்கிற அளவுக்கு ஒரு பெட் மாதிரி பெருசா இருக்கும். அவ்வளோ பெரிய டிவி இருக்கும், அந்த வால் நிறைய இருக்கும். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கு. இவைகள் எல்லாம் அறிந்ததுனாலதான் கிறிஸ்து இயேசு உலகத்துல எப்படிப்பட்ட தீமைகள் இருந்தாலும் சரி, என் அன்பு ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் இந்த தீமை நின்று காக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்தார். முதல் காரியம், நிறைவான சந்தோஷத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்காக அவர் ஜெபித்திருக்கிறார். இரண்டாவது காரியம், நாம் தீமை நின்று பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபித்திருக்கிறார். மூன்றாவது காரியம், நான் வேகமா போறேன், எனக்கு எவ்வளவு நேரம் தெரியல. சரி, 17வது வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். கிறிஸ்து ஜெபிக்கிறார், என்னுடைய பிள்ளைகளை கத்தாவே நீர் பரிசுத்தமாக்கும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம், பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் செல்வது கூடாத காரியம். அவர்கள் ஒருவேளை பாவ உலகில் பிறந்திருந்தாலும், பாவ மனுஷர்களாய் பிறந்திருந்தாலும், பாவ சுவாபத்தோடு பிறந்திருந்தாலும், என் அன்பு ஆண்டவரே, அவர்களை உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை என்ன செய்யும், பரிசுத்தமாக்கும். என்னுடைய பிள்ளைகள் எந்த விதமான பாவத்தோடு இருந்தாலும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த விதமான பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அவர் சொல்ற ரொம்ப தெளிவா சொல்ற, உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்படின்னா என்ன, என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாகணும், அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழணும். ஒருவேளை பாவ ஜீவிகளாய் அவர்கள் பிறந்திருந்தாலும், அவர்கள் பரலோகம் செல்வதற்கு அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எனவே உம்முடைய சத்தியத்தினால் அவர்கள் என்ன செய்யும், பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே பரிசுத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வேதத்தை வாசிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும். நீங்களும் நானும் வேதம் வாசிக்க வேண்டும் என்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசு ஜெபித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த வேத வசனத்தினால்தான் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்க ஆக முடியும். நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு நான் ஒரு வேறு பாஸ்டரா இருக்கலாம், பல வருஷம் போதகராக இந்த ஊழியத்தை செய்திருக்கலாம், ஆனால் என்னையே நான் சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. எவ்வளவுதான் வேதம் வாசித்தாலும் சரி,
எவ்வளவு மணி நேரங்கள் முழங்காலில் நின்று நான் ஜெபித்தாலும் சரி, என்னை நானே என்ன செய்ய முடியாது, சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய வசனம் தான் என்னை பரிசுத்தப்படுத்த முடியும், என்னை சுத்திகரிக்க முடியும். இன்றைக்கு எப்படி நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள, மாம்ச ரீதியாக உடல் ரீதியாக நம்மை சுத்திகரித்துக் கொள்ள அநேக முயற்சிகள் எடுக்கிறோம். என்ன செய்யறோம், நமக்கு நம்மள உடம்பை சுத்திகரித்துக் கொள்வதற்காக தலையை சுத்திகரிக்க ஒரு ஷாம்பு வச்சிருப்போம். அந்த ஷாம்புக்கு அப்புறமா ஒன்னு போடுறோம், அதுக்கப்புறமா என்ன செய்யறோம், உடம்பு முழுவதும் சோப்பு, பாடி லோஷன், எத்தனையோ லோஷன் வந்துருச்சு இல்ல. இன்னைக்கு சமைக்கிற வீட்டுல போய் பாருங்க, ஒரு சில வீடுகள் எல்லாம் சமைக்கிறதுக்கு அத்தியாவசிய பொருள்களுக்கு ஆகிற செலவை விட இந்த அலங்காரத்துக்கு ஆகக்கூடிய செலவுகள் அதிகாரம் அதிகமா இருக்கிறது. நம்மை நாமே என்ன, இத்தனை பொருட்கள் தேவைப்படுகிறது நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்காக. தேவன் ஜெபமுனாரு, என்னுடைய பிள்ளைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அது எது மூலமாக, உங்களுடைய வசனத்தின் மூலமாய். நீங்களும் நானும் பைபிள் படிக்கணும்ட்டு வேதம் படிக்க வேண்டும் என்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் ஜெபமுனார், என்னுடைய பிள்ளைகள் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும், அந்த வசனத்தின் மூலமாய் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபித்திருக்கிறார். அவருடைய ஜெபத்தை நிச்சயமாக்கணும், உண்மையாக்கணும்னா நம்ம தினந்தோறும் பைபிள் வாசிக்கணும். அதனாலதான் நம்ம சொல்றது, நீங்க தினந்தோறும் வேதம் வாசிங்க. எனவே நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, வேத வசனம் மாத்திரமே நம்மை சுத்திகரிக்க முடியும். என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாகணும், உங்களுடைய வசனத்தினால் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். இன்னைக்கு வேதத்தை வாசிப்போம், வேதம் நம்மை சுத்திகரிக்கும், வேதம் நம்மை பரிசுத்தப்படுத்தும், இந்த வேதம் நமக்கு வழிகாட்டும், எந்த இடத்தில் விழுந்திருக்கிறோம், எந்த இடத்தில் நிற்க வேண்டும், எது சரி எது தவறு, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை வேதம் நமக்கு போதிக்கும். எனவே வேதத்தை தினந்தோறும் வாசிப்போம், அதன்படி நடக்க முயற்சி செய்வோம். 4வது காரணம், அவர் எதற்காக, கிறிஸ்து இயேசு நமக்காக ஜெபித்தார். 21-22 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பின இதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். கிறிஸ்து இயேசுவினுடைய ஜெபம் பாருங்களேன், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாயிருப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் சுவாமி, அவர்களிடத்துல எந்த பிரிவினையும் வரக்கூடாது, விசாசானவன் எந்த விதத்திலும் அவர்களை பிரித்து விடக்கூடாது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். அது எப்படி, உதாரணத்தை அவர் சொல்றாரு, நான் எப்படி உங்களோடு இருந்தேனோ நீர் எப்படி என்னோடு இருந்தீரோ, நம்ம ரெண்டு பேரும் பிதாவும் குமாரனும் நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒற்றுமையா இருந்தோமோ அதே போல நம்முடைய பிள்ளைகளும் ஒன்றா இருப்பதற்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறேன். 22வது வசனம் சொல்லுகிறது, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. நம்ம எப்படி ஒன்றாயிருந்தோமோ, அவர்கள் எப்படி ஒன்றாயிருந்தார்கள், கிறிஸ்து இயேசுவோ பிதாவும் உலகம் அவர்கள் உருவான அவர்கள் எப்பொழுது வந்தார் தெரியாது, இந்த உலகத்தை சிருஷ்டித்தது முதல் கொண்டு கடைசி வரைக்கும் அவர்களிடத்துல எந்த விதமான பிரிவினைகளே கிடையாது. கிறிஸ்து இயேசு தான் மறிக்கும் பொழுது கல்வாரியில, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மனவேதனையோடு ஜெபித்தார். அது ஏதோ அவருடைய வழிக்காகவோ வேதனைக்காகவோ அவர் ஜெபிக்கவில்லை. அந்த 3 நாட்கள் பிதாவை விட்டு அவர் பிரிந்திருக்க அவருடைய மனசு இடம் கொடுக்கலங்க. 3 நாட்கள்னா முழுசும் முழுமையான 3 நாட்கள் கூட கிடையாது.
முழுமையான 3 நாட்கள் கூட கிடையாது. வெள்ளிக்கிழமை மாலை மறிக்கிறார், சனிக்கிழமை ஓய்வெடுக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை காலை மிஞ்சி போனா ஒரு 1.5 நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம்ர வாரத்தின் முதல் நாள் விடிய காலம்ர மீண்டும் உயிரோடு வருகிறார், உயிர்த்தெழுந்து வருகிறார். ஆனால் இந்த பிரிவினையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் அவர் சொன்னாரு, பிதாவை விட்டு பிரிவதற்கு அவருக்கு மனசு இல்லை. அதனாலதான் அந்த வேதனையில தான் அவர் ஜெபித்தார், பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. தேவனே தேவனே, கிறிஸ்து பிரியமான உள்ளே இன்றைக்கு அவருடைய ஜெபத்தை பாருங்களேன், அவர்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜெபித்தார். கடைசி காலத்தில் விசாசானவன் பிரிவினை என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி திருச்சபையை சிதறடிப்பான், திருச்சபைக்குள்ளாய் பிரிவினையை கொண்டு வருவான், கொண்டு வந்து திருச்சபையை பிரிக்க முயற்சி செய்வான். அதற்கு ஒரு நாள் நாம் இடம் கொடுக்க கூடாது. குடும்பத்திற்குள்ள பிரிவினை என்ற ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து குடும்பத்தை பிரிக்க அவன் முயற்சி செய்வான், அதற்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. கிறிஸ்து இயேசுவினுடைய ஜெபத்துல நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருப்பதற்காக அவர் ஜெபித்திருக்கிறார். எனவே எந்த சூழ்நிலையிலும் நம்மை பிரிக்கக்கூடிய காரியத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒரு காலகட்டத்துல மனசுக்கு வேதனையான காரியங்களை நான் சொல்லுகிறேன், ஒரு காலகட்டத்துல ஒரு குடும்பத்துல விவாகரத்து டைவர்ஸ் பிரிவது என்பது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு டைவர்ஸ் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு, குறிப்பாக நம்முடைய திருச்சபைகளிலும் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய திருச்சபைகளிலும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் ஒன்றாய் சேர்ந்து வாழ்வதை பார்ப்பது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. இன்றைக்கு ரொம்ப அபூர்வமா இருக்கிறது. 10 திருமணம் நடந்துச்சுன்னா அந்த 10 திருமணமும் வெற்றியாக தொடர்ந்து ஒற்றுமையாக செல்கிறது என்றால் இல்லை, அதுல 5க்கு மேல அந்த 5 திருமணங்கள் தோல்வியில் முடிகிறது, பிரிந்து விடுகிறார்கள். காரணத்தை நீங்க அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காரணமே இருக்காதுங்க, வரதட்சணை காரண கொடுமையோ இல்ல வேலை இல்லாத கொடுமையோ பெரிய காரணமே இருக்காது. சின்ன ஒரு வார்த்தை யாராவது ஒருத்தர் பயன்படுத்தியிருப்பார், அதை ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காங்க. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வாலிபர்களா இருந்தாலும் சரி, திருமணமானவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசு இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்கள் உங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்பதற்காக, திருச்சபையில் நாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபித்திருக்கிறார். இன்றைக்கு பிசாசானவன் பிரிவினை என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி நம்மை பல விதத்தில் பிரிக்க முயற்சி செய்கிறான். எனவே அதற்கு இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு எத்தனையோ சகோதர சகோதரிகள் பல ஆண்டுகள் பேசாமல் இருக்கிறார். சாதாரண ஒரு சின்ன இந்த தோடுக்காக, கால்பவன் தோடுக்காக 20 வருஷம் பேசாம இருக்கக்கூடிய சகோதரிகளை பார்க்க முடியும். நானும் எங்க அக்காவும் பேசவே இல்லை 20 வருஷம். ஏன்னா எங்க அக்கா எனக்குரிய தோடை எடுத்துட்டு போயிட்டா அப்படின்றத பார்க்கணும். சாதாரண ஒரு சின்ன வார்த்தையினால சகோதரர்கள், அண்ணன் தம்பி, பல வருஷங்கள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் பேசாமல் இருக்கிறத பார்க்க முடியும். சின்ன காரியம் தாங்க. இன்னைக்கு உலகத்துல பேசி தீர்க்க முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சார், ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசணும் என்றால் அது முடிஞ்சிடும். முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஒரே வீட்டுலதான் வாழ்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இந்த இடத்துல இருக்கிறாங்க, அண்டமான் தீவுல இருக்காங்க.
அவர்கள் கணவன் மனைவி பேர பிள்ளைகளை எடுத்துட்டாங்க. கடந்த நான் திடீர் இப்போ ஒரு சமீபத்துலதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, கணவன் மனைவி நாலு பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆயிடுச்சு, பேர பிள்ளைகளை எடுத்துட்டாங்க. ஆனா கடந்த 20 வருஷமா ரெண்டு பேரும் தனித்தனியா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே வீட்டுல. நான் கேட்ட, என்னையா தனித்தனியா சமைக்கிறீங்க, ஒருவேளை அந்த அம்மாவுக்கு நான்வெஜ் சமைக்க வராதோ, அதனால நீங்க நான்வெஜ் சமைக்கிறீங்களோ அப்படின்னு கேட்டா, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையினால ஒரே வீட்டுல கணவன் மனைவி இரண்டு சமையல் பேசுவது கிடையாது. என்ன வாழ்க்கை யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு சகோதர சகோதரிகள் அனைகர் சின்ன சின்ன காரியங்களுக்காக பிரிந்திருக்கிறோமே, சின்ன சின்ன காரியங்களுக்காக. ஒரு வார்த்தை, என் அக்கா இப்படி பேசிட்டா, என் தங்கச்சி இப்படி பேசிட்டா, என் தம்பி இப்படி பேசிட்டான் அப்படின்ட்டு 10 வருஷம் 5 வருஷங்கள் பேசாம இருக்கிறோமே. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாம் ரொம்ப நாள் இந்த உலகத்துல ஜீவிக்க போவதில்லை. ஏதோ 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் வாழ போவதில்லை. நாம் வாழக்கூடிய வருஷங்கள் குறைந்த வருஷங்கள். நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. இன்றைக்கு எல்லாரும் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், நாளைக்கு நமக்கு என்ன வியாதி வரும், என்ன சூழ்நிலையில் நாம் மாறுவோம், எப்படி மாறும் நம்முடைய வாழ்க்கை சூழல் என்று தெரியாது. மீண்டும் இந்த சகோதர சகோதரிகளோடும் இந்த தாய்க்கா தாயுக்கு பிறப்பது கிடையாது. கிடைத்த ஒரு வாழ்க்கையை நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து என்ன செய்வோம், ஜீவிப்போம். திருச்சபைகளில் அநேக குழப்பங்களை இன்னைக்கு பிசாசானவன் கொண்டு வருகிறான், பல விதத்துல பிரிவினைகளை கொண்டு வருகிறான், சின்ன சின்ன காரணங்களை உள்ள நுழைச்சி. ஆதி திருச்சபை அற்புதமான வளர்ச்சி அடைஞ்சிச்சு. கிறிஸ்து இயேசு மரித்த பிற்பாடு ஒரு திருச்சபை உருவாகியது. 120 நபரோடு அந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. பேதுரு பிரசங்கம் செய்தார், ஒரே நாள்ல 3000 பேர் மனம் திரும்பி அந்த திருச்சபைக்குள்ள வந்தாங்க. இன்னொரு சமயம் பேதுரு பிரசங்கித்தார், ஒரே சமயம் 5000 பேர் மனம் திரும்பி திருச்சபைக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறமா அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க, சொல்லுது தினந்தோறும் வந்தார்களாம் திருச்சபையில, நிறைஞ்சு வழிஞ்சிச்சு திருச்சபை. அங்க பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அங்கேயும் பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆனால் அவர்கள் அதை ஒரு பெருசாக எடுக்கவில்லை, பேசி தீர்த்து கடந்து சென்றார்கள். ஆதி திருச்சபை எத்தனை பாஷையை சார்ந்தவர்கள் இருந்தாங்க தெரியுமா? ஆதி திருச்சபையில ஏறக்குறைய 10 பாஷைக்கு மேல பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள், ஏறக்குறைய 10 நாட்டை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் திருச்சபையில வந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாய் கடந்து சென்றார்கள். 10 பாஷை 10 நாட்டை சார்ந்தவர்கள், 10க்கு மேல கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள், ஆனால் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய திருச்சபையில எத்தனை பாஷைகள் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரே பாஷ, ஒரே கலாச்சாரம், ஒரே நாட்டை சார்ந்தவர்கள், ஆனால் அநேக விருத கருத்து வேறுபாடுகள் பிரிந்து போகிறோம். ஆனால் ஆதி திருச்சபையில் அநேக பாஷையை பேசக்கூடியவர்கள், அநேக கலாச்சாரத்தை உடையவர்கள், அநேக தேசத்தை உடையவர்கள், ஆனால் ஒருமனப்பாட்டோடு இருந்தார்கள். அந்த திருச்சபை வளர்ந்தது. திருச்சபையா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், என்றைக்கு நாம் ஒற்றுமையோடு இருக்கிறோமோ அப்பொழுதுதான் அது குடும்பமாக இருந்தாலும் சரி, திருச்சபையா இருந்தாலும் சரி, அது ஒரு நல்ல வளர்ச்சியை காணும். இன்றைக்கு எதற்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும் இல்லையோ, ஒரு காரியத்துக்காக தேவனுக்கு எப்பொழுதும் நான் நன்றி சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்துக்காக நான் மறக்காமல் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். என் கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர், மொத்தம் நாங்கள் 7 பேர். எனக்கு 4 அக்கா 2 அண்ணன், நான் கடைசி 7வது. கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதத்தினால் இன்றைக்கு எங்க 7 பேருக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் வந்ததில்லை, எந்த விதமான சண்டைகள் வந்ததில்லை. இன்றைக்கு அந்த ஒரு காரியத்துக்காக தேவனுக்கு எப்பொழுதுமே நான் நன்றி சொல்வேன். தேவனே, எனக்கு கொடுத்த நல்ல அக்காமார்களுக்காக,
எனக்கு கொடுத்த நல்ல அண்ணன்மார்களுக்காக உமக்கு நன்றி சுவாமி. நல்ல உறவுகளை எனக்கு கொடுத்து நாங்கள் ஒற்றுமையாய் இருக்கும்படியாய் கொடுத்திறேன். உமக்கு கூடா கூடி நன்றி சுவாமி என்று நான் எப்பொழுதும் செபிப்பேன். ஒற்றுமையாய் இருந்து பாருங்க, அதனுடைய ஆசீர்வாதமும் அதனுடைய மகிழ்ச்சியும் அளவு கடந்ததாய் இருக்குங்க. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இருக்கிறீர்கள், எவ்வளவு நாட்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு இருக்க போகிறீர்கள் என்று தெரியாது. ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு தனித்தனியாய் உங்களுடைய குடும்பம் அமைக்கப்படும், வேலை என்று போவிடுங்கள். ஆனால் அது வரைக்கும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒற்றுமையாயிருங்கள். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி என்று ஒற்றுமையாயிருங்கள். இந்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் திருமணம் ஆன பிற்பாடோ இல்ல ஒரு வேலைக்கு போன பிற்பாடோ இந்த வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்துவிட என்றால் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கும், திருப்தியா இருக்கும். நீங்க ஒற்றுமையா இருந்தீர்கள் என்றால் கிறிஸ்து இயேசு ஜெபம்பண்ணார். அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெபம்பண்ணார், நீங்களும் நானும் ஒன்றா இருக்க வேண்டும் என்பதற்காக. அது குடும்பமா இருந்தாலும் சரி, திருச்சபையா இருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசு சொல்கிறார், நம்ம எப்படி ஒன்றா இருந்தோமோ, பிதாவே நானும் நீரும் எப்படி ஒன்றா இருந்தோமோ அதே போல நம்முடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவன் ஜெபம் செய்தார். 5வது கடைசி நான் தியானித்து முடிக்க இருக்கிறேன். 24வது வசனம், 24வது வசனம், பிதாவே உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையில், ரொம்ப தெளிவான ஒரு ஜெபம், அற்புதமான ஜெபம். நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாய், நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசு ஒரு விருப்பத்தோடு தன்னுடைய ஜெபத்தை முடிக்கிறார். என்ன விருப்பம்? நீர் எனக்கு தந்த பிள்ளைகள், உங்களை என்னை தான் சொல்றாரு, உங்கள் ஒவ்வொரு நம்ம ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி சொல்கிறார், என்னுடைய நீர் கொடுத்த இந்த பிள்ளைகள் என்னோடு கூட இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை பாருங்க. நீங்களும் நானும் பரலோகத்துல, அவர் எங்க இருக்கிறார் இன்னைக்கு? பரலோகத்துல இருக்கிறார். நீங்களும் நானும் பரலோகத்துல இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பம் பாருங்களேன், கடைசியா அவருடைய ஜபத்துல கடைசியா சொல்றாரு, என்னுடைய விருப்பம் என்ன என்றால் ஆண்டவரே, நான் எங்க இருக்கிறேனோ அங்க என்னுடைய பிள்ளைகளும் இருக்க விரும்புகிறேன். அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறார். நீங்களும் நானும் பரலோகத்துல அவரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபித்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்களும் நானும் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜெபித்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றாரு, நான் எங்க இருக்கிறேனோ அவர்களும் என்னோடு இருக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். அதுக்காக ஜெபம், நீங்கள் நானும் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக ஜெபித்திருக்கிறார். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்களும் நானும் இல்லாத பரலோகத்தில் கிறிஸ்து இயேசு தனிமையாக இருப்பதாக உணர்கிறாராம். எப்படியா? நீங்களும் நானும் இல்லாத பரலோகத்தில் கிறிஸ்து இயேசு தான் தனிமையாக இருப்பதாக உணர்கிறாராம். நான் ஏதோ யாருமே இல்லாத ஒரு அநாதையை போல தனிமையாய் இருப்பது போல் உணர்கிறாராம். அன்னை தரைசா அவங்க சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், உலகத்திலேயே ஒரு வியாதிக்கு மருந்து இல்லை என்றால் அது ஒரு மனுஷன் தான் தனிமையில் இருக்கிறேன், யாரும் இல்லை என்ற உணர்வு ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது அந்த வியாதிக்கு உலகத்துல என்ன இல்லையா? மருந்து கிடையாது. அவ்வளவு கொடுமையான வியாதியம். அப்ப கிறிஸ்து இயேசு, நீங்கள் நானும் இல்லாத பரலோகத்தை கிறிஸ்து இயேசு தான் தனிமையா இருக்கிறது போல உணர்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
எப்படியாவது நீங்களும் நானும் பரலோகத்தில் இருக்க வேண்டும், எப்படியாவது அந்த பரலோகத்துல நீங்களும் நானும் வர வேண்டும் என்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசு ஜெபித்தார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஜெபமும் எப்படிதான் இருக்கணும் தெரியுமா? உலகத்தில் நான் எதை இழந்தாலும் சரி, எது எனக்கு கிடைக்காவிட்டாலும் சரி, எதை எந்த அவமானத்தை நான் சந்தித்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு வந்தாலும் சரி, எப்படியாவது நான் பரலோகம் செல்லணும், கிறிஸ்து இயேசுவோடு நான் இணைய வேண்டும் என்ற ஒரு ஜெபம் நமக்குள்ளா இருக்க வேண்டும். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த குடும்ப சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஒருவேளை உங்களுடைய போதகர் ஜெபிக்க மறந்தாலும், உங்களுக்காக உங்களுடைய கணவன் ஜெபிக்க மறந்தாலும், உங்களுடைய மனைவி ஜெபிக்க மறந்தாலும், உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்க மறந்தாலும், உங்களுடைய தாய் தகப்பன் ஜெபிக்க மறந்தாலும், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு ஜெபிக்கிறார். நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். நீங்கள் எந்த தீமையிலும் அகப்படக்கூடாது என்பதற்காக ஜெபிக்கிறார். நீங்கள் பரிசுத்தம் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபித்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபித்திருக்கிறார். நீங்களும் நானும் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபித்திருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான ஜெபம்! ஆராதனை முடிந்த பிற்பாடும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதும் இந்த அதிகாரத்தை மீண்டும் வாசித்து பாருங்க. கிறிஸ்து இயேசுனுடைய அற்புதமான ஜெபம். அவர் எந்த சூழ்நிலையில ஜெபித்தார் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த ஜெபம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். 2வது வசனத்துல சொல்றார், பிதாவே வேளை வந்தது. எந்த சூழ்நிலையில ஜெபிக்கிறார் தெரியுமா? பிதாவே வேளை வந்தது. என்ன வேளை வந்துச்சு? நம்ம இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளை வந்துச்சு. அந்த கல்வாரி, அந்த அந்த சிலுவையினுடைய அவ்வளவு வலுவான சிலுவையை தன்னுடைய முதுகில சுமக்க வேண்டிய வேளை வந்துச்சு. தன்னுடைய உடல் முழுவதும் ரத்தம் சிந்த வேண்டிய வேளை வந்துச்சு. தன்னை அற நிர்வாணம் ஆக்க போகிறார்கள் என்ற வேளை வந்துச்சு. தன்னை கல்வாரி சிலுவையில் அந்த ஆணியில் அடிக்க போகிற அந்த வேளை வந்துச்சு. தன்னுடைய நெற்றிகளில் முற்கிரீடம் பொருத்தக்கூடிய வேளை வந்துச்சு. இவ்வளோ கடினமான இந்த வேளையில் தன்னுடைய வழியை குறித்தோ, தன்னுடைய பாரத்தை குறித்தோ, தன்னுடைய வேதனையை குறித்தோ கிறிஸ்து இயேசு கவலைப்படாமல் நமக்காக கவலைப்பட்டு நமக்காக அவர் ஜெபித்தார்கள் பிதாவினிடத்தை. அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் தன்னுடைய பலவீனத்தையும் தன்னுடைய வழியை குறித்தோ, தனக்கு ஏற்படக்கூடிய வேதனையை குறித்தோ அவர் கவலைப்படாமல் நமக்காக ஜெபித்தார். அவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாது. உங்களுக்காக ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய பெயரை தன்னுடைய நாவில் உச்சரிக்கிறார். உங்களுடைய பலவீனம் என்ன என்பதை அறிந்து அதற்காக ஜெபிக்கிறார். எனவே எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நமக்காக ஜெபிக்க கிறிஸ்து இயேசு இருக்கிறார். அவருடைய ஜெபம் கேட்கப்படும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எனவே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென், ஆமென்.